கண்ணெதிரே தோன்றின. கல்யாணத்துக்கு அப்புறம் ஓடி பிடிச்சி விளையாடலாம். நில்லு நில்லு, சொன்னா கேளுயா. நில்லு நிக்க பெரியா இல்லையா? மூச்சு வாங்குறீ, நில்றே. சீக்கிரம் வாடா. நில்லு மனமேடையில் சொல்லிட்டே இருக்க போற பொண்ணாச்சே, அமைதியா சொல்லிட்டு இருக்க. ஒழுங்கா நான் சொல்ற பேச்சு மரியாதை. என்ன நீ கை நீட்டி அடிச்சிட்டாங்க, உனக்கு என்ன பண்றது பாரு. என்ன பண்றீங்க அனிதா மேடம்? கண்ண வீங்க சொல்லுங்க சார். சார், நீங்க அந்த கோவில் லொகேஷனை ரீச் பண்ணிட்டீங்களா? இல்ல சார், இன்னும் 20 மினிட்ஸ்ல ரீச் ஆயிடுவேன். நானும் இன்னும் ஒரு 15-20 மினிட்ஸ்ல ரீச் ஆயிடுவேன். நீங்க முன்னாடி அங்க போறதுனால நான் ஒரு விஷயத்தை தெரியப்படுத்துறேன். நீங்க அந்த அஸ்வினை அங்க பாத்தீங்கன்னா உடனே அவங்கிட்ட சண்டை சச்சரவுன்னு எதுவும் பண்ணிடாதீங்க. ஏன்னா அவன் கொஞ்சம் டேஞ்சரான ஆளு, எந்த நேரத்துல என்ன பண்ணுவான்னு தெரியாது. அதனால அவனை கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் ஹேண்டில் பண்ணணும். ஓகே சார், நீங்க சொல்ற மாதிரியே நான் அவனை ஹேண்டில் பண்ணிக்கிறேன். ஓகே சார். தம்பி,
அவன் மட்டும் ருத்ராமாவுக்கு ஏதாவது துரோகம் பண்ணிருக்கான்னு தெரிஞ்சதுன்னா அவனை அப்படியே கார்ல கட்டி வச்சு சும்மா 100 கிலோமீட்டர் வேகத்துல அவன் அப்படியே தர தரன்னு இழுத்துட்டு வரணும் தம்பி. அவன் கெட்டவனாவே இருந்தாலும் அவனை தண்டிக்கிற உரிமை நமக்கு இல்ல, சட்டத்துக்கு தான் இருக்கு. இன்ஸ்பெக்டர் ரவிக்குமார் வராருல, அஸ்வின் அவர் பார்த்துப்பார். இப்ப நம்மளோட நோக்கம் அவனோட திட்டம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதனால அத்தையோ சக்தியோ பாதிக்கப்படாம அவங்ககிட்ட இருந்து காப்பாத்துறது தான். சீக்கிரம் போங்க, அவனை விடக்கூடாது. உன்ன பூ மாதிரி பொத்தனாப்புல கல்யாணம் பண்ணி அழகு பார்க்கலாம்னு பார்த்தா இப்படி அழையே உருறி வச்சிடலாம். அழாத வா, இவளை துரத்திட்டு போன நேரத்துல ரெண்டு பேரும் எஸ்கேப் ஆயிருப்பீங்கன்னு நினைச்சேன். பரவாயில்லையா, நீங்க ரெண்டு பேர் இருக்கிறத பார்த்தா ஆச்சரியமா தான் இருக்கு. நீங்க எதுக்காக எங்களை கூப்பிட்டு வந்திருக்கீங்களோ அந்த வேலையை முடிக்காம போனா என்ன நடக்கும்னு எங்களுக்கு தெரியும் சார். ஆஹா, நான் எப்படிப்பட்டவனு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கேன். என்ன சொன்னாரு கேட்டியா? இட்ஸ் மீ. நான் சொல்றத கேக்கலண்ணா, என்ன வேணாலும் பண்ணுவேன். இனிமே உங்களுக்கு சத்தமே வரக்கூடாது, அமைதியா இருக்கணும். சொல்றான் ஐரே, அந்த மாலை எடுங்கோ. ஒரு பூவின் கழுத்து மாலை. அந்த மலையை கொடுங்க. இந்தாங்க இந்தாங்க, அப்படியே மாமனுக்கு போடுங்க. அய்யோ, கை கட்டிருக்கா? ஓகே, நானே போட்டுக்கிறேன். அருமனை அம்சமா இருக்க ஜோடி பொறுத்த அழகு. மணமடையில உட்காரலாமா? உட்காரு. என்ன பாத்துட்டே இருக்கீங்க? டைம் ஆகுது, சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணுங்க மந்திரத்தை சொல்லி. தப்பா எடுத்துக்காதீங்க, முகூர்த்த நேரம் முடிஞ்சிருச்சு, ராகு காலம் ஆரம்பிச்சிருச்சு. சரி, 11:30 நல்ல நேரம். ஆட்டாடா, அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்களேன். இனிமே வெயிட் பண்ற பேச்சுக்கே இடம் இல்ல. ஐயா, கோயில் தானே கல்யாணம் பண்றான், அப்ப இனிமே எல்லா நேரமும் நல்ல நேரம் தான். மந்திரத்தை சொல்லுங்க ஐயரே. ஓம் பினாஜ கணே போற்றி. ரெஜிஸ்டர், நான் இவ கழுத்துல தாலி கட்டினதும் எங்க கிட்ட இருந்து கையெழுத்து வாங்கிட்டு எங்க கல்யாணத்தை முறப்படி பதிவு பண்ணுங்க. ஓகே ஓகே சார். செல்லபுட்டே அழாத. உனக்கு ஏன் சொல்லலாம், இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு உன் மம்மி எத்தனை கோடி கேட்டாலும் கொடுப்பாதான்னு எனக்கு தெரியாது. அதுக்காகவா இவ்வளோ ரிஸ்க் எடுத்து உன்னை இங்கே வர வச்சு நான் கல்யாணம் பண்ண பார்க்குறேன்? என்கிட்ட இருக்கிற உன்னோட வீடியோவை அவங்ககிட்ட காமிச்சு அந்த பணத்தை நான் வாங்கிருக்க மாட்டேன். அப்படி நான் ஏன் பண்ணலை? ஏன்னா
உன்னை கல்யாணம் பண்ணி என்னோட பொண்டாட்டியாக்குறதா என்னோட லட்சியமே. அதுக்காக தான் நான் உங்ககிட்ட டிரைவராகவே வந்தேன். என்ன மாதிரி ஒரு நல்ல ஹஸ்பண்டா கிடைக்கிறதுக்கு நீ மகா பாக்கியம் பண்ணிடுவன் குட்டிமா. இதுல நீ கல்யாணத்துக்கு அப்புறம் புரிஞ்சுப்பேன். போதும் ஐயா, பேலன்ஸ் மந்திரத்தை வீட்டுக்கு போய் சொல்லிக்கங்க. நாடியாவோட தாலி எடுத்து கொடுங்க. எவ்வளவு நாள் கனவு. என் வாழ்க்கையை மாற்ற போகும் வசந்தமே. வந்துட்டார்ல ஹீரோ. ஏண்டா நான் சொல்ற வரைக்கும் எதுவும் பண்ண. சிவா நீ மட்டும் இப்ப வரலனா இந்த பாவி என் கழுத்துல தாலி கட்டிருப்பா. சிவா உனக்கும் சக்திக்கும் கல்யாணம்னு கேள்விப்பட்டதுல இருந்தே எனக்கு மேல டவுட்டா தான் இருந்துச்சு. அப்பா அம்மாங்கிற பேர்ல டிராமா ஆர்டிஸ்ட் எல்லாம் நடிக்க கூட்டு வந்திருக்கேங்கிற உண்மை தெரிஞ்சதும் எவ்வளவு பெரிய ஃப்ராடுன்னு நான் தெளிவா புரிஞ்சுக்கிட்டேன். ஏதோ திட்டத்தோட தான் நீ அந்த வீடியோ பிளே பண்ண சொல்லிட்டு இங்க எஸ்கேப் ஆகி வந்திருக்க. அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக உன் நம்பரை ட்ராக் பண்ணி வந்தா. ஓ, நீ அனிதாவை கல்யாணம் பண்ணிக்கிற நோக்கத்தோட தான் இருந்திருக்க. அனிதாவை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் நானே எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லலான் இருந்தேன். ஆனா அது முன்னாடி எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு வந்துட்டியா? உண்மையில நீ புத்தல் தயா. சரி, உங்க குடும்ப சார்பா நீ வந்துட்ட, உங்க கம்பெனி சார்பா உங்க மேனேஜர் வந்துட்டாரு. உங்க ஆசீர்வாதத்தோடய கல்யாணம் நடக்கட்டும். டேய் ப்ரோ, ஏதோ எமோஷனில் தலை தட்டி விட்டாரு. சட்டு புட்டு கல்யாணத்தை முடிச்சுட்டு ப்ரோ கார்ல நாங்கள் அவர் வீட்டுக்கு போறோம். ஆ, நீ போய் தாலி எடுத்துரு. அப்போ போ. ஆ சரிண்ண. ஏண்டா, அனிதாவோட கையை கட்டி கட்டாய கல்யாணம் செஞ்ச நினைச்சதுக்கே உன் தலையை திருகி தனியா போடணுங்கிற கோபத்துல இருக்க. இதுல என்ன ஆசீர்வாதம் பண்ண சொல்றியா? என்ன திமிரு, நல்லா அடிங்க அவன. அவனை விடாத சிவா, அவனை அடிச்சு கொல்ல சிவா. வாங்க ஓடிடலாம். டேய், எங்க அண்ணனே அடிக்கிறியா? நல்லா அடிங்க. அண்ணனே அடிக்கிறியா? போடுங்க. இல்லடா சிவா. டேய் அடி சிவா. என்ன என்ன அடிக்கிறதுக்கு? என்கரேஜ்மெண்டா? நல்லா தான் இருக்கு. இவளை காப்பாத்துறேன், கட்ட கலட்டுறேன் பக்கத்துல வந்த குன்றுவன் ஜாக்கிரத அப்படியே உட்காரணும். அந்த இடத்த விட்டு எந்திரிக்க கூடாது. மண்ணை போட்டு அடிக்கலாம். நீங்க இங்க வாங்க, இங்க வந்துருங்க. சூப்பரா.
சிவா, சிவா எந்திரி, சிவா, 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 சிவா எந்திரி, சிவா. எப்படியே இவன் என்ன சூப்பர் வச்சு குடிப்பானா? டேய், நீ என்ன சொன்ன? என் கதையை இன்னோட முடிக்கிறியா? இன்னோட உன் கதையை நான் முடிக்கிறேன். அண்ணே, நான் உன போறேனே. ஏய் ரா சிவா, சிவா எந்திரி, சிவா, சிவா ப்ளீஸ் எந்திரி, சிவா. அஸ்வின், அஸ்வின் அண்ணே, அவன் தலையில போடுறேன், நடுமண்டிலே நச்சுன்னு போடுறேன். அஸ்வின் ப்ளீஸ், அஸ்வின் தலையில போடுங்க. அஸ்வின் வேணா, அஸ்வின், அஸ்வின் ஒன்னும் பண்ணாத சிவாவை. நீ என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன் அஸ்வின், விட்டுரு அவனை ப்ளீஸ். இவன் உயிரோட இருந்தா நச்சிக்க உனக்கும் எனக்கும் நடக்க போற கல்யாணத்துக்கு இடைஞ்சலா இருப்பான். அத்த பையன் ஆத்மா சாந்தி அடையணும்னு அந்த கடவுளை நல்லா வேண்டிக்க. கள்ளக்கடை போடுறா. ஏய் போடுறா. கான்ஸ்டபிள், அவங்களை பிடிங்க. மேனேஜர் சீக்கிரம் அவரு. மேனேஜர் சிவா சார், உங்களுக்கு ஒன்றும் ஆகலைல்ல? ஒன்றும் இல்லை. வாங்க. அனிதாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தான் இவன் இவ்வளோ ஏற்பாடும் பண்ணியிருக்கான். நம்ம கொஞ்சம் லேட்டாக வந்திருந்தோன்னா இவன் அனிதா கழுத்தில் தாலி கட்டியிருப்பான். சேலம் மெயின் போலீஸ் ஸ்டேஷனில் நான் புதுசாக சார்ஜ் எடுத்தப்ப இந்த பொறுக்கி கோர்ட் ஆர்டர் படி ஸ்டேஷனுக்கு வந்து சைன் போட்டு போவான். அங்க இருக்கிற அக்யூஸ்டுகள்லயே இவன் மேலதான் நிறைய கேஸ் ஃபைல் ஆயிருக்கு. நிறைய பொண்ணுகளை ஏமாத்தி அவங்க வாழ்க்கைய சீரழிச்சிருக்கான். இப்ப வசமா நம்ம கிட்ட மாட்டிக்கிட்டான். பொறுக்கி நான் சும்மாவே விடக்கூடாது சார். இவனை ஷூட் பண்ணி கொல்லுங்க சார். இவன் உயிரோடவே இருக்க கூடாது சார். அந்த கண்ணை என்கிட்ட கொடுங்க சார். நான் சட்டத்தை நாம கையில் எடுக்கூடாது. அதுக்கு தான் அவர் இருக்கார்ல, எல்லாம் அவர் பார்த்துப்பார். நீ ரிலாக்ஸ்டா இரு. நான் என் லைஃப்ல சந்தோஷமாவே இருக்க முடியாது சிவா. என்ன அப்படி ஒரு அருவருப்பான வீடியோ எடுத்து வச்சிருக்கா சிவா இவன்? என்ன சொல்ற, வீடியோ எடுத்திருக்கானா? சொல்லுங்க சிவா சார், ஆபாசமா எடுத்து வச்சிருக்கானா? ஆமா சார். இவன் இந்த வீடியோவை அனுப்பி பிளாக்மெயில் பண்ணிதான் என்னை வர வச்சு என்ன கல்யாணம் பண்ண பார்த்தா சார். இந்த மாதிரி நிறைய வீடியோ வேற என்கிட்ட இருக்குன்னு சொல்றான் சார். பொறுக்கி ராஸ்கல், எல்லாம் உயிரோட வர கூடாது சார். விடுங்க சார், நான் சொல்றதை கேளுங்க சார். விடுங்க சிவா சார், விடுங்க சார். சட்டம் பண்ணி தண்டிக்கலாம். விடுங்க சிவா சார், சிவா சார், விடுங்க. அவனை விடுங்க சிவா சார், சிவா சார், விடுங்க. நான் சொல்றதை கேளுங்க சிவா சார். சொல்லலாம், கேளுங்க. விடுங்க, விடுங்க சிவா சார், விடுங்க சார், விடுங்க சிவா சார், விடுங்க, விடுங்க சிவா சார். சிவா சார், நீங்க அவனை கொன்னீங்கன்னா அது கொலை. நீங்க பண்ணணும்னு நினைக்கிறத நாங்க பண்ணிட்டு எந்த பிரச்சனையும் வராம ஃபைலை க்ளோஸ் பண்ணிடுவோம். டேய், இவங்களை எங்கடா வச்சு வீடியோ எடுத்த? எதுக்காக அப்படி எடுத்த? உன்னுடைய நோக்கம் என்ன சொல்றோம்? டேய், உண்மையை சொல்ல போறியா இல்ல சாக போறியா? சொல்லு. அனிதா அவ ஃப்ரெண்டோட பேச்சுலர் பார்ட்டிக்கு போயிருந்தா சார். அப்போ சிவா
அந்த சூழ்நிலையிலிருந்து தப்பிக்கிறதுக்காக சக்தியை லவ் பண்ணுறேன்னு ருத்ரா மேடம் கிட்ட போய் சொன்னேன். அப்போ அனிதா இருந்த நிலைமையை மேடம் பார்த்தாங்கன்னா அவங்களால எதுவும் தாங்கிக்க முடியாதுன்னு சக்தி எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்துட்டா. மறுநாள் சக்தி எல்லாம் உண்மையும் ருத்ரா மேடம் கிட்ட சொல்கிறதுக்காக வெளியே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அது நேத்து அனிதா அம்மா போதையில படுத்துட்டு இருந்தத ஓ முதலாளி அம்மா பார்த்தா மனசு தாங்க மாட்டாங்கன்னு தானே நேத்து அவங்ககிட்ட உண்மையை சொல்லாம மறைச்ச. இப்ப நீ அவங்ககிட்ட போய் இந்த விஷயத்த சொன்னேன்னு வெய்யே. அடுத்து நான் என்ன பண்ண வந்துருமா, நான் எடுத்து வச்சிருக்கிற அனிதாவோட ஆபாச வீடியோவை நெட்ல போட்டு உலகத்துல இருக்கிற எல்லாரும் பாக்குற மாதிரி பண்ணிடுவேன். எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு சக்தி. அஸ்வினும் நானும் விரும்புறோமா? ருத்ராமா எனக்கும் சக்திக்கும் மேரேஜ் ஏற்பாடு பண்ணி வச்சிட்டாங்க. டேய், இதெல்லாம் நீயா பண்ணியா இல்ல வேற யாராவது சொல்லி பண்ணியா? சொல்றா. வேற ஒருத்தர் சொல்லிதான் சார் பண்ண. யாரா அது? வீடியோ எங்க சொல்றாங்க